திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார். எங்க மாப்பிள்ளை கோலத்திலேயே கடைசி முட்டம் இருந்தவர். அவர் சிவபெருமானுடைய சிவபெருமான் இவரை தோழனாக ஏற்றுக்கிட்டார். என் நண்பேண்டா நீ அப்படின்னு சொல்லி நண்பனுக்காக எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்தவர். நீ யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது, நீ என்கிட்ட தான் கேட்கணும், நான் உனக்கு தரத்துக்கு தயாராக இருக்கிறேன். உன்னுடைய பாட்டுகள் மட்டும் எனக்கு வேணும், நீ பாடிக்கினே இரு, நான் கேட்டுக்கினே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் மிகவும் இவருக்காக இவருடைய பாடலை கேட்க எங்கெல்லாமோ கட்டமுது கட்டிகின்லாம் சுத்தனார். அந்த மாதிரி இன்னைக்கு முப்பது கங்கை திரு அஞ்சக்கலம் தலத்தில் முடிப்பது முடிப்பது கங்கை திரு அஞ்சக்கலம் பண் கொல்லிக்கவனம் ஏழாம் திருமுறை. அருமையான அவரோடது ஒரே திருமுறை தான், ஏழாம் திருமுறை தான். ஆகையினால் ஆமாம், சுந்தரமூர்த்தி நாயனார் அருமையான திரு நம்பி ஆரூரன் நமக்கு அருமையான அர்ச்சனை பாட்டுகளையே கொடுத்தவர். என்னுடைய பாடல்கள்லாம் பாடுங்க, இறைவன் மகிழ்ந்து கேட்டு உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் வல்லல் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அவங்களுக்காக இந்த பதிவுகள்லாம் என்னால் முடிஞ்ச சிறு தொண்டு. இதை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்க வருது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய ஆதரவு தான் என்னை மென்மேலும் உயர்த்தும். இந்த ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். மென்மேலும் ஆதரவு பெருகட்டும். வாங்க இப்போ நம்ம இந்த பதிகத்தை பாடுவோம். திருச்சிற்றம்பலம் முடிப்பது கங்கையும் திங்களும் செற்றது முயலில் நொடிப்பது மாத்திரை நீரழ கனை நூறினார் கடிப்பது ஏறும் கடிப்பதும் ஏறும் என்று அஞ்சுவன் திருக்கைகளால் பிடிப்பது பாம்பு அன்றி இல்லையோ எம்பிரானுக்கே தூறு அன்றி ஆடு அரங்கு இல்லையோ சுடலை பொடி நீரு அன்றி சாந்தம் மற்று இல்லையோ இமவான் மகளுக்கு நீரு அன்றி சாந்தம் மற்று இல்லையோ இமவான் மகள் கூறு அன்றி கூறுவது இல்லையோ கொள்ளை சில்லை வெள்ளேறு அன்றி ஏறுவது இல்லையோ எம்பிரானுக்கே தட்டு எனும் தட்டு எனும் தொண்டர்கள் தடுமாற்றத்தை ஒட்டு எனும் ஒட்டு எனும் மாநிலத்து உயிர்த்தோ உயிர்கோரலை சிட்டன் திரிபுரம் சுட்ட தேவர்கள் தேவனை வெட்டன பேச மின் தொண்டர்கள் தொண்டர்கள் எம்பிரானையே நரிதலை கவ்வ நின்று ஓரி கூப்பிட நல் இருள் எரிதலை பேய் புடை சூழ ஆர் இருள் காட்டிடை சிறிதலை மாலை சடைக்கு அணிந்த என் செல்வனை பிரிதலை பேசமின் தொண்டர்கள் எம்பிரானையே வேயன தோழி மலைமகளை விரும்பிய மாயம் எல் மாமலை நாடன் ஆகிய மாண்பனை ஆயன சொல்லி நின்றார்கள் அல்லல் அருக்கிலும் பேயனே பித்தனே என்பரால் எம்பிரானையே
இறைவன் என்று எம்பெருமானை வானவர் ஏத்தப் போய் துறை ஒன்றி தூமலர் இட்டு அடியினை போற்றுவார். மறை அன்றி பாடுவது இல்லையோ மல்கு வாங்கிலம், பிறை அன்றி சூடுவது இல்லையோ எம்பிரானுக்கே. தாரும் தன் கொன்றையும் கூவிலந்தனி மத்தமும் ஆறும் அளவு அறியாத ஆதியும் மந்தமும் ஊரும் ஒன்று இல்லை உலகெலாம் உகப்பார் தொழ பேரும் ஓராயிரம் என்பரால் எம்பிரானுக்கே. அரியொடு பூமிசையானும் ஆதியும் அறிகிறார் வரிதரு பாம்பொடு வன்னி திங்களும் மத்தமும் புரிதரு புன்சடை வைத்த எம் புனிதற்கு இனி எரி அன்றி கங்கைக்கு ஒன்று இல்லையோ எம்பிரானுக்கே. கரிய மனச்சமன் காடி ஆடு கழுக்களால் எரிய வசவுனும் தன்மையோ இமவான் மகள் பெரிய மனம் தடுமாற வேண்டி பெம்மான் மத கரியின் உரி அல்லது இல்லையோ எம்பிரானுக்கே. காச்சின மால்விடை மாணிக்கத்து எங்கரை கண்டத்து ஈசனை ஊரான் எட்டோடு இரண்டு விரும்பிய காச்சின மால்விடை மாணிக்கத்து எங்கரை கண்டத்து ஈசனை ஊரான் எட்டோடு இரண்டு விரும்பிய ஆயின சீர்ப்பகை ஞானியப்பன் அடி தொண்டன்தான் ஏசின பேசுமின் தொண்டர்கால் எம்பிரானையே. அடித்தொண்டர்தான் ஏசின பேசுமின் தொண்டர்கால் எம்பிரானையே. சுவாமி அஞ்சைக்களத்து அப்பர் அம்பாள் உமையம்மை. எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா? அருமையான கொல்லி கவனத்தில் அருமையாக பாடியிருக்காரு. இந்த பாடலை பாடுங்க, பாடி எங்கள் அப்பனுக்கு இதெல்லாம் இல்லையோ, இதெல்லாம் கிடைக்கலையோ, இவரை பேய் பித்தம் அப்படியெல்லாம் பாடினாங்களே, இவருக்கு ஆடுறதுக்கு ஒரு மேடை கிடைக்கலையா அப்படின்னு அருமையாக பாடுறார். இதையெல்லாம் பாடி உங்களுக்கு தேவையான செல்வத்தை மனமுருகி பாடினா சிவபெருமான் அள்ளி கொடுக்க காத்திருக்கார். எல்லாம் பொய், பிரபஞ்ச சக்தியை ஒரு உருவத்தை நம்ம நினச்சி வழிபட்டோம்னா அதுக்குள்ளே வந்து அடங்கி தான் நம்மளுக்கு வேலை செய்யுது. உருவ வழிபாடுன்றது அதுதான், நம்ம அதுக்கு தான் அந்த ஆகவனம் பண்ணுறோம். பண்ணி இப்போ நாம் அருவமாக இருக்கிறவங்க நம்ம உருவமாக எடுத்து பிறவின்னு எடுத்து வந்து நாம் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சிவபெருமான் எல்லாருக்கும் திருவருள் செய்யணுன்னா அவர் ஒரு மனுஷ ரூபமாக வந்து இந்த திருவிளையாடல்கள்லாம் பண்ணிட்டு போகிறார். ஆகையினால் நாம் அவருடைய பாதத்தை மனம் உருகி பற்றினா நம்மளுக்கு துணை செய்ய வருவார், செய்வார். இது ஒவ்வொரு நாளும் நான் அவர்கிட்ட புலம்பி அழுது வாங்கியிருக்கேன். இன்னமும் என்னுடைய இடையறாத அன்பு எங்கள் அப்பா மேலே எனக்கு, எங்கள் அம்மா மேலேயும். அம்மா இல்லாத எங்கள் அப்பா இல்லை. அம்மா இருந்தால் தான் அவர் சந்தோஷமாக வருவார், இல்லைன்னா கல்லாக்குத்து மாதிரி சிறு தொண்ட நாயனாரை கேட்ட மாதிரி ஏடாகுடமாக கேட்பார். அம்மாவோடு வந்தால் தான் குடும்ப பாங்காக என்னம்மா ஓணும் ஏதுமா ஓணும்னு வார், இல்லைன்னா எனக்கு வந்து பிள்ளைக்கறி சமைச்சு கொடுன்னு வார். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அம்மையப்பா நீங்கள் இருவரும் வந்து எங்களுக்கு அருள் பாலிக்கணும், ஆரூரா கமலாம்பா புற்றிடம் கொண்டாரே அல்லியம் பூங்கோதை அம்மா உண்ணாமலை சமேத அண்ணாமலையாரே காமாட்சி உடனுரை ஏகாம்பரேஸ்வரா காட்சி தந்தி அம்மை ஆட்சி செய்வாயன் அப்பனே அருள் பாலிப்பாயன் அப்பனே ஓம் நமச்சிவாயன். இது மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு.
நான் ஒவ்வொரு நாளும் எடறி எடறி படிக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்ன அன்னைக்கு அன்னாடம் எடுத்து தான் அப்போதைக்கு அப்போதை தான் போடுறேன். கயிறு சாத்தி பாடுற மாதிரி தான் ஒரு ரெண்டு முறை படித்து பார்க்குறதுக்கு கூட நேரம் இல்லை. ஏன்னா இதுவே ஒரு மணி நேரம் ஆகிடுது எனக்கு. ஒரு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது இல்லையா, நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தாலும் எங்களுக்கு எவ்வளோ பூஜை வேலையிலேருந்து எல்லா வேலையும் இருக்குது. என்னுடைய ஆர்வம் உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு. இதில் குறையெல்லாம் பார்க்காதீங்க. நம்மளுக்கு தேவை தேவாரம், திருவாசகம், திருப்புகள் இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க. தெரிஞ்சவங்க படிங்க, பல பேருக்கு சொல்லுங்கள், உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அடுத்தவங்கள்ட்ட நாம் பார்க்கணும் கேட்கணுன்ற உங்களுடைய மன சந்தோஷத்தை நாம் தலை வணங்கி பாராட்டு. ஓம் நமச்சிவாய். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.